லேவியராகமும் 24:8-9 வாசிக்கும் போது அங்கே ஒரு மேஜை வைக்கப்பட்டு அந்த மேஜையின் மேல் 12 சமூக தப்பங்கள் வைக்கப்பட்டு இருக்கிறது. மேஜை என்பது கிறிஸ்துவை குறிக்கின்றது. அங்கே சமூகத்தப்பம் அந்த 12 அப்போஸ்தலர்களை குறிக்கிறது. அந்த மேஜைக்கு 4 கால்கள் அங்கே காணப்படுகிறது. இந்த 4 கால்கள் 4 சுவிசேஷத்தை குறிப்பிடுகிறது. இந்த 4 சுவிசேஷத்தினுடைய அர்த்தம் என்ன? ஒன்று விசுவாசம், ஒன்று தேவ சித்தம், ஒன்று அன்பின் பூரணம். அது ஒரு உன்னத ஜீவியத்தை அங்கு காண்பிக்கிறது. இந்த அப்பத்தை யார் புசிப்பார்கள்? நன்றாக கவனிக்க வேண்டும். மோசேயை நோக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த அப்பம் ஒரு நித்திய உடன்படிக்கை. ஆசரிப்பு கூடாரம் நிழல் அல்ல, அது ஒரு நிஜமாக அங்கு வெளிப்படுகிறது. நான் திரும்ப சொல்லுகிறேன், ஆசரிப்பு கூடாரத்தில் என்ன தேவன் சொன்னாரோ அது இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நித்திய உடன்படிக்கை என்று ஆண்டவர் அதை சொல்லுகிறார். இந்த அப்பம் இன்று நன்றாக கவனிக்க வேண்டும், இந்த அப்பத்தை ஆசாரியர்கள் மாத்திரம்தான் புசிக்க வேண்டும் என்ற கட்டளை இடுகிறார் இயேசு. சீஷர்கள் இப்போ சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டீங்க. சீஷர்களை நோக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இப்போ சொன்னால் உங்களால் தாங்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்துக்குள்ளே அவர் வழிநடத்துவார் என்று சொல்லுகிறார். இந்த அனுபவத்தை எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? இது ஆசாரிகள் மாத்திரம் இந்த அப்பத்தை புசிக்க வேண்டும், பூரண புருஷர்கள் மாத்திரம், பால் குடிக்கிறவர்கள் அல்ல. ஆகாரம், நல்ல திடமான ஆகாரத்தை புசிக்கிறவர்கள் மாத்திரம்தான் இந்த வெளிப்பாடுகளை, இந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் என்பதை இந்த ஆசரிப்பு கூடாரம் வெளிப்படுத்துகிறது. நன்றாக கவனிக்க வேண்டும், இந்த சமூகத்து அப்பம் என்பது தேவ சித்தத்தை ஏற்றுக்கொள்வது, தேவ சித்தத்தின்படி நடப்பதையும், தேவ சித்தத்திற்கு சத்தத்திற்கு கீழ்ப்படிதலையும் இங்கே வெளிப்படுத்துகிறது. இந்த இடத்துல தேவ சமூகத்தில் நாம் காத்திருப்பதை இங்கு அறிந்து கொள்ள முடிகிறது. ஒரு மனிதன் தேவ சமூகத்தில் காத்திருந்து அவன் பெற்றுக்கொள்வதுதான் இந்த சமூகத்தின் அப்பம். நன்றாக கவனிக்க வேண்டும், இந்த அப்பத்தை குறித்து இயேசு கிறிஸ்து 1 கொரிந்தியர் 11:11 அவர் காட்டி கொடுக்கப்படும் அந்த நாளிலே அவர் அப்பத்தை எடுத்து, இது என் சரீரமாக இருக்கிறது, வாங்கி புசியுங்கள் என்று சொல்லி, அவர் திராட்சை ரசத்தை எடுத்து, இது என்னுடைய உங்களுக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கையின் இரத்தமாக இருக்கிறது, வாங்கி அருந்துங்கள், இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என் வருகையை நீங்கள் நினைவு கூறுகிறீர்கள் என்று சொன்னார். நன்றாக கவனிக்க வேண்டும், இந்த சரீரத்தில் புசிக்கிற அந்த அனுபவம், தேவனுடைய சரீரம் என்று தேவன் நமக்காக பாவத்துக்காக கிழிக்கப்பட்ட அந்த சரீரத்தை நினைத்து, நமக்காக பலியான அந்த ஆண்டவரை நினைத்து இந்த அப்பத்தையும் ரசத்தையும் புசிக்கிற இந்த காரியத்தை பிற்காலத்தில் இந்தியாவுக்குள்ளே வந்த ஆரியர்கள் அஸ்வமேத யாகம் என்ற ஒரு யாகம் பண்ணி அங்கே சிகப்பு குதிரையும் சிகப்பு பசுவையும் பலி செலுத்தி அவர்கள் அந்த கரியை நெருப்பிலே சுட்டு, அவர்கள் இந்த அந்த சுட்டு அந்த கரியை சாப்பிட்டு அவர்கள் சோமபானம் சுறாபானம் குடித்து இந்திரலோகத்தை பார்த்தார்கள் என்று நாம் புராண கதைகளிலும் வாசிக்கிறோம். இந்த அஸ்வமேதம் யாகம் எப்படி வந்தது? இப்படி புசிக்க வேண்டும், இதை புசிப்பதினாலே இந்திரலோகம் பரலோகம் தெரியும் என்று சொல்லிக் கொடுத்தது யார்? இது சொன்னது பரிசுத்த வேதகாமன் தான். இதை அவர்கள் காப்பி அடித்து தங்களுக்கு ஏற்றபடி ஒரு கதையை அவர்கள் எழுதி கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, இன்று வரை பக்ரீத் அன்றைக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் பலி செலுத்துகிற ஆட்டின் அந்த மாம்சத்தை அவர்கள் குடும்பம் மாத்திரம்தான் புசிக்க வேண்டும், வேறு யாரும் புசிக்க கூடாது. அந்த ஆட்டை அவர்களுக்கு மாத்திரம்தான் அவர்கள் அதுக்கென்று பலி செலுத்துகிறார்கள். நன்றாக கவனிக்க வேண்டும், இது இந்த சமூகத்தின் அப்பம் என்பது தேவன் கொடுக்கிற வெளிப்பாடு, தேவனுடைய ரகசியங்களை புரிந்து கொள்வது, தேவன் ஒரு மனுஷனை அவருடைய சத்தியத்தினாலே போஷிப்பது, இவைகளுக்கெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தங்கள் நிறைய உண்டு. அந்த 2வது பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகும்போது சத்தியம் என்கிற அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அங்கே கேண்டல் ஸ்டிக், குத்து விளக்கு காணப்படுகின்றது. பரிசுத்தமான குத்து விளக்கு எப்பொழுதும் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் எரிய வேண்டும். இந்த குத்து விளக்கை குறித்து நன்றாக தெரியும் எல்லா ஞானிகளும். தெய்வம் எப்படி இருப்பார் என்றால், அறுப்பெரும் ஜோதி, அறுப்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அறுப்பெரும் ஜோதி என்று தான் சொன்னார். அகத்திய முனிவர் சொல்லும்போது வணங்குவாய் ஜெகஜோதி என்று சொன்னார்.
தாய்மானவர் சொல்லும்போது ஏதும் தெரியாத வள்ளிரலை நாதா நீக்க ஒரு ஞான விளக்கு இல்லையா என்று சொன்னார். தேவன் அங்கே தமது பரிசுத்த ஸ்தலத்திலே ஒரு வெளிச்சம் எப்பொழுதும் இருக்க வேண்டும், இருளில் பிரகாசிப்பதற்கு ஒரு வெளிச்சம் வேண்டும் என்பதை அந்த சத்தியத்தின் மூலமாக, இந்த ஆசரிப்பு கூடாதின் சத்தியத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தபோது நான் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறேன் என்று சொன்னார். அவரை குறித்து இருளில் இருக்கிற மக்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஆசரிப்பு கூடாரம் நிழல் அல்ல, அது ஒரு நிஜமான ஒரு சரித்திரமாக காணப்படுகின்றது. அங்கே அடுத்து பார்க்கும்போது இந்த கேண்டில் ஸ்டிக் குத்து விளக்கு என்பது, இதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 11 அதிகாரத்திலும் வெளிப்படுத்தின விசேஷம் 5 அதிகாரத்திலும் இந்த குத்து விளக்கை குறித்து அநேக ரகசியங்கள் அங்கே தேவன் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த குத்து விளக்கு என்பது தேவனுடைய பூரண சித்தத்துக்குள், பூரண சத்தியத்துக்குள் கடந்து செல்வதை இந்த குத்து விளக்கு வெளிப்படுத்துகிறது. அடுத்ததாக இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே பொன் தூப பீடம், கோல்டன் ஆல்டர் ஒன்றை காணுகிறோம். இங்கே இந்த பொற்பீடம் என்பது, கோல்டன் ஆல்டர் என்பது ஒரு மகிமையான சாட்சியாக வாழ்வதை வெளிப்படுத்துகிறது. பரிசுத்தமான ஒரு ஜெப தூபம், ஒரு வேண்டுதல் விண்ணப்பத்தை இந்த தூப பீடமானது வெளிப்படுத்துகிறது. பரிசுத்தவான்களுடைய ஜெபத்தை குறித்து இது, துதிக ஸ்தோத்திரங்களை குறித்து இது வெளிப்படுத்துகிறது. அடுத்ததாக இந்த இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் அடுத்த அந்த பகுதிக்கு போகும்போது, அது ஒரு முக்கியமான பகுதி. இந்த பகுதிக்கு போவதற்கு முன்பாக இந்த 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 வாசலுக்கு இயேசு சொன்னார், நானே ஜீவன் என்று சொன்னார். இந்த நானே ஜீவன் என்று சொன்ன அந்த வாசலிலே ஒரு பெரிய திரைசிலை போடப்பட்டிருக்கிறது. இந்த திரைசிலைக்குள்ளே ஆரோனை தவிர வேறு ஒருவரும் செல்ல முடியாது. ஆரோனின் குமாரரும் லேவியர்கள் யாரும் செல்ல முடியாது. பிரதான ஆசாரியன் மாத்திரமே அங்கு செல்ல முடியும். அந்த பிரதான ஆசாரியன் மிக பரிசுத்தமாக அவன் உபவாசித்து எந்த ஒரு பாவ நோக்கம் சிந்தை இல்லாமல் பரிசுத்தமாக அதற்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். அவன் பாவ சிந்தனையோடு உள்ள நுழைந்தால் கூட அவன் சாம்பலாக எரிந்து போய்விடுவான். ஏனென்றால் தேவனுடைய மகிமை அங்கு எப்பொழுதும் எப்பொழுதும் காணப்பட்டு கொண்டிருந்தது. அதற்குள்ளே யாத்ரா புஸ்தகம் 25 அதிகாரம் 10 வசனத்திலே இந்த திரைசீலையை இயேசு கிறிஸ்து பூமியிலே அவர் சிலுவையிலே ஜீவனை கொடுத்த போது அந்த ஆவியான ஆண்டவர் அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்திலே அந்த ஆலயத்துக்குள்ளே இருக்கிற அந்த மகா பெரிய அந்த திரைசீலையை அவர் கிழித்தார் என்று நாம் வாசிக்கின்றோம் மத்தேயு சுவிசேஷத்தில். அந்த திரைசிலை கிழிக்கப்பட்டதினாலே இப்பொழுது பிரதான ஆசாரியன் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் தேவனுடைய மகிமையை அவர்கள் நேரடியாக பார்ப்பதற்கு அங்கே வழி உண்டாகிறது. இந்த ஆசரிப்பு கூடாரம் இங்கே அந்த நாட்களிலே ஆண்டவர் நடக்க போற சத்தியங்களை, உண்மைகளைத்தான் அங்கே வெளிப்படுத்தி கொடுத்து கொண்டிருந்தார். இந்த திரைசீலைக்குள்ளே அவன் ஆரோன் உள்ளே போகும்போது அங்கே சித்தி மரத்தினாலே மரத்தை கொண்டு பொன்னாலும், சித்தி மரத்தையும் பொன்னையும் கொண்டு அங்கே உருவாக்கப்பட்ட ஒரு உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பெட்டி, உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உடன்படிக்கை பெட்டியிலே மூன்று முக்கியமான பகுதிகள் காணப்படுகிறது. பெட்டி, அந்த பெட்டிக்கு மேலே ஒரு மூடி, அந்த மூடிக்கு மேலே கேருவீன்கள். நன்றாக கவனிக்க வேண்டும், இந்த பெட்டி என்பது விசுவாசிகளை குறிக்கிறது, மூடி என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது, கேருவீன்கள் என்பது ஊழியக்காரர்களை குறிக்கின்றது. நன்றாக கவனிக்க வேண்டும், இந்த உடன்படிக்கை பெட்டி யாத்ரா புஸ்தகம் 25 அதிகாரம் 17 வசனத்திலே இதனுடைய ரகசியங்களை வெளிப்படுத்தி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எபிரேயர் 9 அதிகாரம் 4 வசனத்திலே பார்க்கும்போது இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்னவெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. உடன்படிக்கை பெட்டியிலே பெட்டிக்கு மேலே ஒரு மூடி, அந்த மூடிக்கு மேலே கேருபின்கள் இருந்தாலும் பெட்டிக்கு உள்ளே மன்னாவை ஆண்டவர் வைத்திருந்தார், ஆரோனின் தளித்த கோலை வைத்திருந்தார், இரண்டு கற்பலைகளிலும் வைத்திருந்தார். இந்த மூன்று காரியங்கள் வைப்பது மாத்திரமல்ல, இந்த பெட்டியிலே வளையங்கள், அங்கே வெள்ளி வளையங்கள், கொக்கிகள் எல்லாம் செய்யப்பட்டு இரண்டு தண்டுகள் அதற்குள்ளே எப்பொழுதும் புறப்படுவதற்கு. நான் கவனிக்கிறேன், இந்த உடன்படிக்கை பெட்டியும் எப்பொழுதும் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு கொண்டு போவதற்கு ஆயத்தமாக
இவைகளுக்குள் கொக்கிகள் செய்யப்பட்டு வளையங்கள் செய்யப்பட்டு அதற்குள் தண்டுகள் எப்பொழுதும் நுழைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது. இதுவும் இந்த உலகம் என்பது நிரந்தரம் அல்ல மனிதனுக்கு. இது என்றாவது ஒரு நாள் இந்த இடத்தை விட்டு நாம் வேறொரு உலகத்துக்கு பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்பதை குறிப்பிடுவதாக இருந்தது. இந்த உடன்படிக்கை பெட்டி என்பது மனிதனும் தேவனும் சேர்ந்து ஐக்கியப்படுவதை குறிப்பிடுகின்றது. ஆயிரம் தலைமுறைக்கென்று ஆண்டவர் வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். நல்ல கவனிங்க, மரணத்திலும் ஜீவனிலும் கிறிஸ்தவர்கள் தேவனை சுமந்து செல்லும் பெட்டியாக வாழ வேண்டும். மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் என்பது நன்றாக கவனிக்கணும், மன்னா பொற்பாத்திரத்தில் பத்திரமாக வைக்கப்பட்டிருந்தது. இது விசுவாசத்தையும் தெய்வீகத்தையும் ஃபெய்த்தையும் டிவினிட்டியும் காண்பிக்கின்றது. இது தேவனுடைய பெட்டி என்றும் சாட்சியின் பெட்டி என்றும் இது குறிப்பிடப்பட்டு வேதம் தெளிவாக இதை குறித்து கிறிஸ்துவை சுமந்து செல்லுகிற பெட்டியாக, கிறிஸ்துவை சுமந்து செல்லுகிற சரீரமாக, கிறிஸ்துவை சுமந்து செல்லுகிற ஆலயமாக நாம் காணப்பட வேண்டும் என்பதற்காக இந்த உடன்படிக்கை பெட்டி அங்கு சாட்சியின் பெட்டியாக வைக்கப்பட்டு இருக்கிறது. கவனிக்கிறோம், ஏனோக்கை குறித்து தேவன் சாட்சி சொல்கிறார், அவன் தேவனோடு சஞ்சரித்தான் காணப்படாமல் போனான் என்று. அங்கே லோத்தை குறித்து தேவன், இந்த உலகத்திலே இருக்கும் போதே ஒரு கிறிஸ்தவன் ஒரு தேவனுடைய பிள்ளை அவன் சாட்சியாக வாழ வேண்டும். அதை தான் இந்த உடன்படிக்கை பெட்டி, இந்த சாட்சியின் பெட்டி அறிவித்து கொண்டிருக்கிறது. லோத்தை குறித்து நீதிமான் என்று ஆண்டவர் அங்கே சாட்சி சொல்லுகிறார். மோசையை குறித்து அவன் கர்த்தருடைய வீட்டிலெங்கு உண்மை உள்ளவனாக இருந்தான் என்று சொல்லுகிறது. தாவீதை குறித்து அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சாட்சி சொல்லுகிறது. அப்படியாக ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இந்த பூமியிலே ஒரு மகிமையான சாட்சி அவசியம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:7 வாசிக்கும் போது, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு இந்த மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நன்றாக நீங்க, உலக வேஷம், பொருளாசை, உலகத்துக்கொத்த வேஷம் தெரியாமல் உலகம் பிசாசு மாமிசத்தை ஜெயம் எடுக்க வேண்டும் என்று தான் பரிசுத்த வேதாகமம் குறிப்பிட்டு சொல்லுகிறது. இன்று எந்த மார்க்கத்திலேயோ எந்த சத்தியத்திலோ வெளிப்படாத ஒரு பரிபூர்ணமான சத்தியத்தை இந்த பரிசுத்த வேதாகமம் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. மனிதர்கள் இன்று எத்தனையோ தெய்வங்களை நாடி போகிறார்கள், எத்தனையோ தெய்வங்களை தேடி போகிறார்கள். ஆனாலும் ஒவ்வொரு வாரமும் புதிதான தெய்வங்கள் உருவாக்கி கொண்டேதான் இருக்கிறார்கள். இன்னும் அவர்கள் தேடின தெய்வத்தை மனிதர் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர்கள் எதிர்பார்க்கிற சந்தோஷ சமாதானத்தை, அவர்கள் எதிர்பார்க்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இன்னும் கிடைக்காததினாலே மனிதன் புதிய தெய்வங்களை தேடிக்கொண்டு போகிறான். ஆனால் 2000 முன்பாக உலகத்தை படைத்த ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்துக்கு ஒரு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவை ஒரு இந்த உலகத்துக்கு சாட்சியாக அடையாளமாக அவர் வைத்ததை மக்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. நன்றாக கவனிக்க வேண்டும், இயேசு இந்த உலகத்தில் இருந்த போதும், நன்றாக கவனிக்கணும், பிசாசு சோதித்த போது, அவர் உயிரோடு இருக்கும் போது கூட உலகம் பிசாசு மாமிசத்தை அவர் ஜெயித்தார். அவர் மரித்த போதும், நன்றாக கவனிக்க வேண்டும், அவர் மரித்த போது அவருடைய கல்லறைக்கு ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து அதுக்கு அரசாங்க முத்திரையிட்டு காவலாளிகள் காவல் காத்து கொண்டிருந்தார்கள். அவர் மரித்த போதும் அவர் கல்லை புரட்டினார், மாம்சத்தை புரட்டினார், அரசாங்க முத்திரையை அவர் உடைத்து அவர் வெளியே வந்தார். அவர் அங்கே கவனிக்கிறோம், உலக வல்லமையை அவர் உடைத்து போட்டார். அங்கு பார்க்கிறோம், அவர் வெளியே வந்தபோது அந்த இடத்திலே இருந்த காவலாளிகள் பயந்து நடுங்கி ஓடினார்கள். அவர் பிசாசின் மேல் ஜெயம் எடுத்தார். அவர் உயிருள்ள போதும் பிசாசின் மேல் ஜெயம் எடுத்தார், அவர் மரித்த போதும் பிசாசின் மேல் ஜெயம் அடித்தார். ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன, நன்றாக கவனிக்க வேண்டும், சபை ஜெயம் எடுக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறது. அழிந்து போகிற உலக ஆசீர்வாதங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறது சபை. ஆரம்பம் எப்படி என்று அல்ல, முடிவு தான் முக்கியம் என்பதை பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அநேகர் ஓட்டத்தை ஆரம்பித்திருக்கலாம், எத்தனை பேர் முடிக்கப் போகிறோம் என்பதுதான் இந்த ஆசரிப்பு கூடாரம் எச்சரித்துக் கொண்டிருக்கிறது.